பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃகிர் வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யாத்தின அமாலினா. மை யஹ்துலில்லாஹு ஃபலா முதில்லா மை வஸ்மை யஹ்துலில்லாஹ் ஃபலா ஹாதியலா வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரிகலா வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா, இஸ்லாமிய வீர பெண்கள். ஸோ இஸ்லாமிய வீர பெண்கள் அப்படின்னு எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, இஸ்லாமிய பெண்கள் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எப்படி இருப்பாங்க? புர்கா போட்டிருப்பாங்க, ஹிஜாப் போட்டிருப்பாங்க, நிக்கா போட்டிருப்பாங்க. அப்புறம் வேறு எப்படி நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னா, வீட்லேயே அடங்கி இருப்பாங்க, படிக்க மாட்டாங்க, அவங்க வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, இப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் சஹாபிய பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தவங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்குன்னு சில பெண்கள்லாம் வந்து நம்மளுக்கு முன்னுதாரணமாக இருக்காங்க. அவங்களெல்லாம் தான் நம்ம முன்னாடி பார்க்க வேண்டுமே தவிர, இப்போ இக்காலத்தில் இருக்கிறவங்கள நம்ம வந்து யோசிச்சுட்டு இவங்க தான் இஸ்லாமிய பெண்கள், இப்படி தான் இருப்பாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் ஒரு யூகத்துக்கு வரக்கூடாது. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறவங்க வந்து, நான் இப்போ ஒரு 5 பேர் எடுத்திருக்கேன், 5 இஸ்லாமிய பெண்கள். அவங்க வீர பெண்மணிகளாக திகழ்ந்துருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். அவங்கள பற்றி நான் இப்போ, அவங்க என்ன, எதனால் அவங்க வீர பெண்மணிகள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கோம் அவங்க பேர் வந்து அஸ்மா பிந்த் உமைஸ் ரதியல்லாஹு அன்ஹா. இவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, எதனால் இவங்க வீர பெண்மணி அப்படின்னா, இவங்க வந்துட்டு அந்த காலத்தில் மக்கால வந்துட்டு குறைஷிகளோட ஆட்சி இருந்ததுனால அங்கேருந்து வந்து வெளியில் போயே ஆகணும் அப்படிங்கிற காலகட்டத்தில் ஜென்ஸ் போனாங்க சரி, அப்போது லேடிஸும் போயிருந்திருக்காங்க. அவங்க எப்படி போயிருக்காங்க அப்படிங்கிறதுல வந்து முக்கிய பங்காக இவங்க இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, சில பேர் வந்து உமர் ரதியல்லாஹு அன்ஹு இவங்கெல்லாம் வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட டைரெக்டாக மதீனா போயிட்டாங்க. ஆனால் சில பேர் வந்து அபினீசியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போய் அங்கே தஞ்சம் புகுந்து அங்கேருந்து தான் வந்துட்டு மதீனாக்கு போனாங்க. அப்படி போனவங்களில் முக்கியமாக இவங்க வந்து இருந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து 2 ஹிஜ்ரத் செஞ்சுருக்காங்க. ஸோ ஹிஜ்ரத்துன்னா பயணம் போடுறது, இங்கேருந்து இஸ்லாமிய பயணமாக, அதாவது நாடு துறந்து போகிறது, அந்த மாதிரி இதில் வந்து இவங்க 2 பயணம் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அபினிசியா போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மதீனாக்கு வந்தோடனே அங்கே வந்து உமர் ரதியல்லாஹு அன்ஹு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க வந்து அபினிசியாலேருந்து வந்தவங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இவங்க வந்துட்டு நாங்கள் வந்து உங்களோட முந்திக்கிட்டோம், உங்களோட நன்மை, அதாவது நன்மையிலேருந்து நாங்கள் உங்களுக்கு முன்னாடியே முந்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த அவங்க அஸ்மாவுக்கு வந்து எப்படி கோவம் வந்துருச்சான், இவங்க என்ன இப்படி சொல்கிறாங்க, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தான் இருந்தீங்க, உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து பார்த்து எல்லாமே செஞ்சுருப்பாங்க கண்டிப்பாக, ஆனால் நாங்கள் அல்லாவுக்காகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காகவுமே நாங்கள் இங்கே வந்திருக்கோம், அப்படின்னு சொல்ல எங்களுக்கு யாரும் கிடையாது, நாங்கள் வந்து அல்லாவோட உதவியை நாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காகவே தான் நாங்கள் வந்து இஸ்லாத்துக்காக நாங்கள் வந்து இப்படி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்கிறாங்க, உமர் ரதியல்லாஹு அன்ஹுட்டே சொல்கிறாங்க. உமர் ரதியல்லாஹு அன்ஹுங்கிறவங்க யார், ஒரு போர் வால் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பேர் பெற்ற ஒரு, எப்படி சொல்ல, ஒரு நல்ல வீரர். அவர்கிட்டயே இப்படி துணிச்சலாக நின்று பேசக்கூடியவங்களா அஸ்மா பிந்த் உமைஸ் ரதியல்லாஹு அன்ஹு இருந்திருக்கிறாங்க. அடுத்து இவங்க வந்து மிக தைரியமான பெண்மணி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இவங்க திகழ்ந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நேராக போய் அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்டே போயிட்டாங்க. இந்த பாருங்கள், உமர் ரதியல்லாஹு அன்ஹு வந்து இப்படி சொல்கிறாங்க, நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு நன்மையில முந்திக்கிறாங்களா அவங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதுக்கு உங்களுக்கு தான் 2 நன்மை, ஏன்னா நீங்கள் 2 ஹிஜ்ரத் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டேனா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ட்டு. இது எதுக்காக, இவங்களை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இவங்களோட தைரியத்தை நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்குது. அதுக்கடுத்து நான் எடுத்துக்கொண்டவங்க வந்து உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா. இவங்களோட ஆக்சுவல் நேம் பார்த்தோம் அப்படின்னா ருமைசா பின் மில்ஹான். இவங்க வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்காவை வந்து வெற்றி கொண்டு 2 வாரங்கள் கூட ஆயிருக்கல, அந்த டைமில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஹூனைன் அப்படின்ற ஒரு பள்ளத்தாக்கில் வந்து ஒரு பெரிய படை வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக வந்து போர் தொடுக்கிறாங்க. அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் அவங்க கூட இருக்கிற கொஞ்சம் பேர் வந்துட்டு அந்த போரில் வந்து கலந்துக்கிறாங்க. அதில் கலந்துக்கிட்ட ஒரு பெண்மணியாக இவங்க உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா இருந்திருக்கிறாங்க. ஒரு பெண்மணி ஒரு போரில் கலந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆளாக இவங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட போதனை கேட்டு தான் இவங்க ரிவர்ட்டே ஆயிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க வந்துட்டு குறைஷியில் இருந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கேட்டு தான் வந்து இவங்க வந்து இஸ்லாத்தை தழுவி இருக்கிறாங்க.
இவங்களோட கணவர் அப்போ வந்து இவங்களோட கணவர் யாருன்னு பார்த்தோம்னா மாலிக் அப்படிங்கிறவர் தான் இருந்திருக்கிறாரு. அவர் காஃபிர் தான், அவர் அதாவது நிராகரிப்பாளர் தான். அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கல. ஸோ அவரோட அவங்களோட பையனை பார்த்தோம்னா அவங்க பையனுக்கும் இவங்க தாவா பண்ணி அவங்க பையனையும் இவங்க வந்துட்டு ஏற்றுக்க வச்சிடுறாங்க இஸ்லாத்தை. அதுக்கடுத்து வந்து அவங்க அந்த அவங்க ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா மாலிக்ன்றவர், அவர் வந்துட்டு போயிடுறாரு இவங்கள்ட்ட கோச்சிக்கிட்டு சிரியாவுக்கு போயிடுறாரு. அங்கே போனால் அவங்க அவரை வந்து எதிரிகள் வந்து கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த நியூஸ் வந்து அப்துல்ஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு வருது. அப்துல்ஹா அப்படிங்கிறது யாரை பார்த்தோம் அப்படின்னா அவரும் வந்துட்டு இங்கே குரேஷி குளத்தில் ஒரு பெரிய ஆளாக இருந்திருக்கிறவர். அவர் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த செய்தியை கேட்டோன்னா முஸ்லீம் பிரதில அவங்க பற்றி கொஞ்சம் நல்லா தெரியும், இவங்க வந்துட்டு கொஞ்சம் வீரமான பெண்மணி அழகில் நல்லா இருப்பாங்க அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம அவர் எப்படின்னா அப்துல்ஹா எப்படின்னா அவர் வந்து நல்லா ஒரு ஒரு படைபலமுள்ள ஆள், அதுக்கப்புறம் அந்த குறைஷிகள்லேயே கொஞ்சம் பெரிய ஆள் அந்த மாதிரிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, நம்மக்கிட்ட நிறைய செல்வமும் இருக்குது நம்ம போய் கேட்டால் ஓகேன்னு சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க. சொன்னப்போ பார்த்தோம்னா இவங்க என்ன சொல்கிறாங்க முஸ்லீம் பிரதில என்ன சொல்கிறாங்க, ஒரே வார்த்தை தான், நீங்கள் உங்களை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு பெரிய இதெல்லாம் இல்லை, ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு நிராகரிப்பாளராக இருக்கீங்க, இறை நிராகரிப்பாளருக்கு நான் வந்து இருக்க முடியாது, எனக்கு இறை நேசர் தான் எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கணவராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை தான் அவங்க வந்து இப்படி சொல்லவும் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்துல்ஹா என்ன பண்ணியிருக்காரு, வேற யாரையோ அவங்க வந்து சரின்னு சொல்லிட்டாங்க போல் காசுக்காக ஆசைப்பட்டு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. சொன்னதை கேட்டோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்து எந்த ஒரு குண்டுமணி கூட நான் அவங்ககிட்ட வாங்கிக்கல, நான் மகரா உங்களோட இஸ்லாத்தையே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்கன்னா நான் மகரா உங்கள்கிட்ட இஸ்லாத்தையே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை கேட்டோன்னா அவருக்கு வந்து என்ன ஞாபகம் வருதுன்னா அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு உட்டில் ஒரு கட்டையில் செஞ்ச ஒரு நல்ல நல்ல ஒரு கட்டையில் செஞ்ச ஒரு சிலை தான் ஞாபகம் வருது. சிலை ஞாபகம் வந்தோன்னா அவர் யோசிக்கிறாரு, அந்த சிலையை நான் அவ்வளோ காசு கொடுத்து செஞ்சுருக்கேனே அப்படின்னு யோசிச்சோன்னே இதை வந்து அவங்கள்ட்ட சொல்லுவோம். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த கட்டையை நீங்கள் செஞ்சதப்போ உங்களுக்கு வந்து எப்படி அந்த கட்டையோட பாதி தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, அந்த மரத்தை வந்து ஒரு இதுலேருந்து தான் வளர்ந்துருக்கோம், அந்த மரத்தோட பாதியை தான் நீங்கள் வந்து எடுத்துட்டுருக்கீங்க, அதோட மீதி பாதியை வந்து எப்படியும் ஒரு எரிபொருளாக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் யோசிக்க வேணாமா, இப்போ வந்து அது கடவுளாக உங்களுக்கு இருக்க முடியுமா, ஒரு பாதி வந்துட்டு உங்களுக்கு இறைவனாகவும் இன்னொரு பாதி வந்து ஒரு எரிபொருளாகவும் ஆகிறது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு தாவா செய்கிறாங்க. அப்படி செய்கிறத கேட்டோன்னா அவர் வந்து ஒரு மனதாக வந்து அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு. அவர் தான் வந்து எத்ரிப் அப்படிங்கிற ஒரு போரில் வந்துட்டு படைத்தளபதியாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நியமிச்சிருக்கிறாரு. ஸோ போர்க்காலத்தில் அப்பையும் முஸ்லீம் ரதியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க கூட வந்து போரில் போய் பங்கேற்றுருக்கிறாங்க. ஸோ ஆனால் வந்து பெண்களுக்குன்னு ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு இருக்கும் இல்லையா, ஒரு ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த அளவில் தான் அவங்க வந்து பங்கேற்றுருக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு அல்லாஹ்வோட தூதர்கிட்ட வந்து இவர் சொல்கிறாரு, அப்துல்ஹா வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் என் மனைவியோட இடையில் வந்துட்டு ஒரு வால் இருக்குது, கத்தி மாதிரி ஒன்று வச்சுருந்துருக்காங்க, வால் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க, ஆம் வாய்ப்பு கிடைத்தால் அல்லாஹ்வின் விரோதிகளை குடலை கிழிப்பேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தைரியமாக அவங்க சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து இதெல்லாம் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாமே நம்மளுக்கு தைரியத்தை உண்டு பண்ணக்கூடியவங்களாக தான் நம்மளுக்கு வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அவங்க வந்து நல்ல ஒரு வீரமுள்ள பெண்மணியாக தான் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அடுப்பறையில் முடங்கி போகலை, அவங்க நம்ம அவங்களோட தியாகத்தினால நான் நம்மளுக்கு வந்து இதெல்லாமே நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா உம்மு அமாரா, உம்மு அமாரா அப்படிங்கிறவங்களோட ஆக்சுவல் நேம் பார்த்தோம் அப்படின்னா நுசைபா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உஹைது போர் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரபல்யமான போர் இது இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் தெரியும் உஹைது போருன்ட்டு. அந்த போரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உம்மு அமாரா தான் வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் மித்தவங்கலாம் இருப்பாங்க இல்லையா போர் புரிஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து தாகம் எடுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தோல் பையில் தண்ணியை சுமந்து கொண்டு போகிறாங்க. போய் அந்த போர்க்களத்துக்கு போகிறாங்க. போனால் அங்கே வந்து வீரர்கள்லாம் எதிராளியில் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாமும் போர் புரிஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இவங்க வந்து தண்ணி ஒவ்வொரு ஆளுக்காக கொடுத்துட்டு இருக்கும்போது இவங்க மேலேயும் வந்து அந்த அடியெல்லாம் படுது. கிட்டத்தட்ட 12 அடிக்கிட்ட பட்டிருக்குது. அவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே தாங்கியிருக்காங்க. யாருக்காக தாங்கியிருக்கிறாங்க, இஸ்லாத்துக்காகவும் நம்ம அல்லாஹ்வின் தூதருக்காகவும் நம்மளோட மார்க்கம் வந்து நிலைச்சிருக்கணும் நம்மளுக்கு ஒரு நிலையான இது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து இவர் உமர் ரதியல்லாஹு அன்ஹு வந்து சொல்கிறாங்க, உஹைது போரோட நாளில் நான் இடது அல்லது வலது பக்கம் திரும்பிய போதெல்லாம் அவள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள்ங்கிறது யார் அப்படின்னா உம்மு அமாரா ரதியல்லாஹு அன்ஹாவை தான் சொல்கிறாங்க. என் பாதுகாப்பில் போராடுவதை நான் எப்போதும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க வந்துட்டு உமர் ரதியல்லாஹு அன்ஹுக்கு போட்டியாக இவங்களும் இருந்திருக்காங்க
அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரதியல்லாஹுவே வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொல்றாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்களோட அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் உம்மு அமராவட்ட வந்து பார்க்குறப்போ அவங்க சொல்கிறாங்களாம், அவங்க தோளில் வந்துட்டு ரொம்ப ஒரு ஆழமான வெட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அச்சுறுத்தக்கூடியதான் இந்த காலத்தில் இருந்தாலும், அந்த காலத்துலேயே இப்படி இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் மருத்துவ வசதிலாம் கிடையாது. அப்பையும் வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டு நம்ம இஸ்லாமிய மார்க்கத்துக்காக எவ்வளோ போராடி இருக்காங்க அப்படிங்கிறத இவங்க வழியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்க்கக்கூடியவங்க யார் அப்படின்னா, சுமையா ரதியல்லாஹு அன்ஹு, சாரி சுமையா ரதியல்லாஹு அன்ஹா. இவங்களோட கணவர் பேர் வந்து யாசிர் ரதியல்லாஹு அன்ஹு, அப்புறம் அம்மா இவரோட மகன் பேர் வந்து அம்மா ரதியல்லாஹு அன்ஹு. இவங்க எல்லாருமே, இவங்க குடும்பமே வந்துட்டு இஸ்லாத்துக்காக ஷஹீதான குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஏன் அப்படி ஷஹீதானாங்க, அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு இன்னொரு சிறப்பு, சுமையா சுமையா நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் பேர், ஏன் இவங்க சுமையான்னு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்களோட தியாகத்துக்காக தான் செஞ்சுருப்பாங்க. ஏன்னா முதல் முதலாக இஸ்லாத்துக்காக ஷஹீதான ஒரு பெண்மணி அப்படிங்கிறது தான் சுமையா ரதியல்லாஹு அன்ஹா. இவங்க வந்துட்டு எப்படி எதனால ஷஹீதானாங்க, எப்படி முதல் முதல்ல ஷஹீதானாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வஹி வந்து சில பேர் இஸ்லாத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, சில பேர் மறைந்து வாழ்ந்தாங்க. அந்த காலத்துலேயும் வந்துட்டு மக்காவில் வந்துட்டு ஒரு காலகட்டத்தை ஓட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் குறைஷிகள்லாம் ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணி அவங்கள வந்து எங்கே பார்த்தாலும் கொல்லுவோம் அப்படிங்கிற நிலமையில இருக்கிறப்போ இவங்க வந்து இவங்க குடும்பத்தை தேர்ந்தெடுத்துடுறாங்க அந்த குறைஷிகள். அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு சுடுமணலில், அங்கே வந்து எப்படி அப்படிதானே இருக்கும், சுடுமணலில் வந்து போட்டுடுறாங்க. போட்டு வந்து இவங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, நீ வந்து விட்டுரு, இந்த மார்க்கத்தை விட்டுரு, நீ வந்து நாங்கள் சொல்கிறபடி இருந்துக்கோ, நீ வந்து அல்லாஹ்வின் தூதர் பேச்செல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்லாம் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்படி டார்ச்சர் பண்ணியும் இவங்க கணவரை வந்து கொன்றுவேன், அவரை வந்து ஒரு கட்டையில் சுற்றி வச்சுருப்பாங்க, கணவரை கொன்றுவேன், அவன் பிள்ளைய கொன்றுவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொராளையாக இப்படி காட்டுவாங்க. இப்படி காட்டுறப்பையும் யாருனாலும் எப்படி இருக்கும், நம்ம கணவர் பிள்ளைங்க தானே ஃபஸ்ட்டு தெரிவாங்க. ஆனால் இவங்க அந்த சுடுமணல்லையும் அப்படியே தான் இருந்திருக்காங்க. அப்படியே படுத்துட்டு நான் வந்து அல்லா தான் எனக்கு ஒரே இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் அந்த களிமாவை தான் அவங்க சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா இவங்க வந்து கொல்லப்பட்டது ரொம்ப ஒரு மோசமான கொலை அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்திருக்கும். இவங்களோட மர்ம உறுப்பில் அம்ப வச்சு கொன்று ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு துயரத்தை அனுபவிச்சு தான் இவங்க இறந்து ஷஹீதானாங்க. இவங்க வந்துட்டு நம்மளுக்கு என்ன, இவங்களால என்ன எடுத்துரைக்கப்படுது அப்படின்னா, குடும்பம் மட்டும்தான் நம்மளுக்கு இது இல்லை, நம்மளுக்கு வந்து நம்மளுக்குன்னு ஒரு தைரியம் இருக்குது, நம்ம அதை வெளிக்கொண்டு வரணும் கண்டிப்பாக அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதுக்கடுத்து ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து வீரமுள்ள பெண்மணி அப்படிங்கிறத விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஒரு உறுதுணையாக இருந்த ஒரு பெண்மணி. ஏன்னா இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட முதல் மனைவி. இவங்க வந்து எப்படி உதவியிருக்காங்கன்னா, அவங்களோட செல்வம், அவங்க வந்து ரொம்ப பெரிய பணக்கார பெண், அவங்க வணிகத்தில் ரொம்ப சிறந்து விளங்கினவங்க. அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு இஸ்லாத்தை பரப்புறதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தான தர்மங்கள் செஞ்சுருக்கிறாங்க. அவங்களோட மனம் எல்லாம் போய் அவங்க ஃபுல்லாக எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலைமை ஆகிற வரைக்கும் அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு உதவி செஞ்சுருந்துருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் பற்றி நான் இங்கேயே சொல்கிறேன், இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் வச்சு என்ன செய்ய போகிறோம், இவங்களெல்லாம் தெரிஞ்சுட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா, இவங்களெல்லாம் வந்து நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம நினச்சி இப்போ இருக்கிற காலகட்டம் நம்மளுக்கு அப்படி தான் இருக்குது. நம்மெல்லாம் வந்துட்டு வெளியில் வந்து தைரியமாக இருக்க வேண்டியவங்களா இருக்கணும். நம்ம மார்க்கத்தை வந்து எப்படி நம்ம எடுத்துரைக்கணுமோ அந்த மாதிரி எடுத்துரைக்கணும். நம்மளுக்கு வந்து இப்போது இது நம்மளுக்கு இந்த நாடு தான் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, இதையும் தாண்டி இஸ்லாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அல்லாஹ்வோட உதவியை நம்ம அதிக அதிகமாக தேடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்ன நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இது போனால் பரவாயில்ல, இப்படி இருந்தால் பரவாயில்ல, யாரோ நம்மளுக்காக இருந்துட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம அதுக்கு முன்னுதாரணமாக முதல்ல வந்து அதுக்கு நிற்கணும் நம்ம ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன்ஸும் இருக்குது, நான் அதையும் சொல்லிக்கிறேன். நம்ம தான் எல்லாம் அப்படின்னு நான் சொல்ல வரல, நம்மளுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன்ஸும் இருக்குது. அந்த லிமிட்டேஷனும் கிராஸ் பண்ணாமல் அதுக்கும் பங்கு வராமல் இதுக்கும் பங்கு வராமல் நான் என்னோடய பங்கு அங்கே நான் தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். அல்ஹம்துலில்லா இப்போ நம்ம இருக்கிற காலகட்டத்தை நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன்று செஞ்சே ஆகணும். கண்டிப்பாக நம்மளுக்கு நம்மளோட பலத்தை நம்ம வந்து காட்டி தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். அல்லாஹ்கிட்ட நிறையா நிறையா உதவியை தேடணும். அல்ஹம்துலில்லா அவன் நாடுனா தான் எதுனாலும் நடக்கும் நம்மளுக்கு. அதனால அவன்கிட்ட முதல்ல கையேந்தணும். தொழுகையை விடாமல், இந்த நேரத்துலையாவது தொழுகையை விடாமல், இவ்வளோ நாள் இருந்தது போதும் பரவாயில்ல, எனக்கு வியாபாரம்னு இருந்திருந்தோம்னா இவ்வளோ நாள் இருந்தது போதும், இன்னுமேயாவது முடிச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இதோட நான் என்னோட உரையை முடித்துக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.